இன்றைய வேளாண் தொழிற்பகுதியில் பகுதியில் கருவி மாடு வளர்ப்பு குறித்து தருமபுரி மாவட்டம் பாப்பராப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய காலனி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்கள் தரும் தகவல்கள் கறவை மாடு வளர்ப்புங்கிறது இப்போ விவசாயிகள் மத்தியில் வந்து பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து எல்லா வீட்லையுமே வந்து கால்நடைகள் வந்து கறவை மாடு இல்லாத இல்லை ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மெயினாக அவங்க வந்து கறவை மாடை தான் சார்ந்துருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து சில நுணுக்கங்கள்லாம் இருக்குது அதை வந்து அவங்க கடைபிடிச்சா நிறைய லாபகரமாக போகலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து அதிகம் கலப்பின பசுக்களை தான் வளர்த்துக்கிட்டு வராங்க கலப்பின பசுக்கள் வளர்க்கும் போது வந்து அது குறிப்பாக வந்து தீவன மேலாண்மை நோய் மேலாண்மையில வந்து கவனம் செலுத்தணும் அதில் வந்து அவங்க கவனம் செலுத்தாதனால தான் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க அதனால் வந்து பொருளாதார இழப்பு ஏற்படுது அதனால் குறிப்பாக முதல்ல தீவன மேலாண்மை போது சொல்லும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து பசுந்தீவன பயிர்களை அவங்களே உற்பத்தி பண்ணணும் அதுக்காக வந்து உதாரணமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பத்து சென்ட் நிலத்தில் தீவன பயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து வெளியிட்ருக்குறாங்க அந்த படி நாலு சென்ட்டில் வந்து கோ அஞ்சு புள்ளும் மூணு சென்ட்டு வந்து மருதாம்பு சோளம் மூணு சென்ட் வந்து வேலி மசால் வரப்பை சுற்றி அகத்தி சுபாபுல் பயிர்களை இந்த பயிர்களை வந்து வச்சம்போது பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு வந்து தேவையான பசந்தி பொருட்களை கால்நடைகளுக்கு உற்பத்தி பண்ணி போடலாம் உதாரணமாக ஒரு நாலு மாட்டுக்கு வந்து தேவையான பசந்தி வீனங்களை உற்பத்தி பண்ணி போடலாம் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவையான பசந்திவனம் முப்பது கிலோ உலர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ அதாவது நெல்லு நெல்லு பில்லு ஆறு கிலோ அடர்த்தி வந்து ரெண்டரை கிலோ அளவுக்கு அடர்த்திவனம் தேவை அந்த அடர்த்திவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தானியம் புண்ணாக்கு தவிடு ஒவ்வொன்றும் முப்பத்தஞ்சி சதவீதம் தாதுப்பு கலவை ரெண்டு சதவீதம் சமையலுப்பு ஒரு சதவீதம் அந்த மாதிரி இருக்கும்போது அடர்த்தி வனத்தை உற்பத்தி பண்ணி போடலாம் ஒரு லிட்டர் கர பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து நானூறு கிராம் அளவுக்கு அடர்த்தி வீணம் போடணும் உதாரணமாக ஒரு மாடு பத்து லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா நாலு கிலோ அடர்த்தி வினம் வந்து மாடுகளுக்கு போடணும் அது வந்து இரண்டு வேலையில் பிரித்து போடலாம் காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை இல்லை அந்த மாதிரி பிரித்து போட்டோம்னா வந்து கூடுதல் வந்து லாபம் கிடைக்கும் ஏன்னா வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பால் அதிகம் கறக்கக்கூடிய கருப்பெல்லை மாடு வச்சுருக்கிறாங்க அந்த கருப்பெல்லை மாடில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து தண்ணி போல் இருக்குது எஸ்என்எஃப் வர்றதில்லை ஃபேட் வர்றதில்ல அப்படின்ற பிரச்சனை தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அதுக்கு வந்து இந்த அடர் தீவனமும் பசுந்திவனத்தில் மூன்று நான்கு வகைகளை வந்து பசுந்தி உனத்தில் போடும்போது வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இந்த பாலில் வந்து கொழுப்புனுடைய அளவு அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து பால் சைட்டில் ஊற்றும் போது அவங்களுக்கு ரேட்டு நல்லா ரேட்டு கிடைக்கும் இது வந்து தீவனம் மேலாண்மை அது அதோடு வந்து பார்த்திங்கன்னா அசோலான இருக்கக்கூடிய ஒரு பரணி வகையை சேர்ந்த தீவனம் அதையுமே வந்து உற்பத்தி பண்ணி போடலாம் இது வந்து விவசாய வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஆறடி நீளம் நாலடி அகலம் ஒரு அடி ஆழத்தில் வந்து ஒரு குழியை உரு வெட்டி அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணு முப்பது கிலோ பசுமாட்டினுடைய சாணம் மூணு கிலோ சூப்பர் பாஸ்பேட் முப்பத்தஞ்சு கிராம் இந்த கலவையை வந்து அந்த குழியில் போட்டு குழியினுடைய முக்கா குழி அளவுக்கு தண்ணி ஊற்றி அசோலா விதைகளை வந்து அந்த குழியில் போட்டால் போதுமானது இந்த விதைகளை வந்து பதினைந்து நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு வந்து எழுநூற்றம்பது கிராமில் இருந்து ஒரு கிலோ வரையும் அந்த அசோலா கிடைக்கும் இந்த அசோலாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு கிலோ புண்ணாக்கில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குது ஒரு கிலோ புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது ரூபா வந்து வெளி மார்க்கெட்டில் வைக்கிறாங்க ஆனால் அசோலா உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா தான் செலவாகுது அதனால் வந்து அதுவுமே வந்து போடலாம் கால்நடைகளுக்கு மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு அசோலா உற்பத்தி பண்ண போடலாம் உதாரணமாக சொல்லணும்னா ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு குழி அசோலா குழி இருந்தால் போதுமானது இது வந்து இந்த மாதிரி சின்ன தொட்டிலையும் வரலாம் விவசாயிகள் நெல் வயலையும் வளர்த்தி அசோலாவை போடலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ரேட்டு குறையும் உதாரணமாக கால்நடை இந்த கறவை மாடல் வளர்ப்பட சில விவசாயிகள் சொல்லுவாங்க ரேட்டே இல்லை சார் பால் ரேட் இல்லை அப்படின்ட்டு அதுக்கு காரணம் வந்து தீவன மேலாண்மை இல்லாதனால தான் அவங்க சம்பாதிக்கக்கூடிய நூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபாய் வந்து தீவன செலவுக்கே ஆகும் அதனால் அளவுக்கு தீவனத்தை குறைச்சி நீங்கள் கால்நடை வளர்த்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நோய் மேலாண்மை நோய் மேலாண்மைன்னு சொல்லும்போது பார்த்தோம்னா கோமாரி நோய் வந்து பார்த்தா ஒரு வைரஸ்னால் பரவக்கூடிய நோய் இது வந்து இளங்கண்ணுட்டியிலேருந்து பெரிய மாடு வரை எல்லா மாடுகளையும் தாக்கின ஒரு நோய் இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி விவசாயிகள் போடணும் அதாவது மார்ச் ஏப்ரலில் ஒரு தடுப்பூசியும் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு தடுப்பூசி இரண்டு தடுப்பூசி போடணும் வருஷத்துக்கு அந்த மாதிரி தடுப்பூசி போடும்போது பார்த்தோம்னா இந்த கோமாரி நோயை முழுமையாக அப்புறப்படுத்தலாம் இருந்தாலும் சில விவசாயிகள் வந்து மாடு சினையாக இருக்குது பால் கறந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அந்த தடுப்பூசி போடுறதில்லை அந்த மாதிரி போடாதனால என்ன கண்டிப்பாக நோய் வரதான் செய்யும் நோய் வந்ததுன்னா அது வந்து பால் வளம் குறையும் உற்பத்தி திறன் குறையும் அதுக்கப்புறம் சினை இருக்கக்கூடிய மாடுகள் வந்து அபார்ஷன் ஆகும் அதனால் கருசேறு ஏற்படும் அதனால் கட்டாயமாக அந்த நோய்க்குரிய தடுப்பூசி போடணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று சப்பை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நோய்க்குரிய தடுப்பூசி அதுக்கு அதுக்கடுத்தபடிய தொண்டை அடைப்பான் அப்படின்னு ஆந்திராக்ஸ் அப்படிங்கிற நோய்க்குரிய தடுப்பூசி போடணும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் வந்து கால்நடை மருத்துவமனையில் இலவசமாக போடுவாங்க அந்த தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கணும் குறிப்பாக எந்தெந்த தடுப்பூசி வந்து கால்நடை துறையில போடுறாங்களோ அந்த தடுப்பூசியை வந்து கட்டாயமாக விவசாயிகள் போட்டுக்கிட்டோம்னா நோயிலேருந்து பராமரிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஒரு கறவை மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் அளவுக்கு விற்பனை இருக்குது விலை இருக்குது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடுகளை வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டால் ஒரு லிட்டர் பால் குறையுது அப்படின்ட்டு போடாது விட்டிங்கன்னா அதனால் வந்து பெரிய பொருளாதார இழப்பை சந்திக்க நேரிடும் அதனால் கட்டாயமாக தடுப்பூசி போடணும் அதுக்கு அடுத்தபடியாக குடல் புழு நீக்கம் புழு நீக்கம் வந்து பார்த்தோம்னா இளம் கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி பிறந்ததுலேருந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளில் ஒரு டோஸு குடல் புழு நீக்கம் மறந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் மாதம் ஒரு முறை குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும் மூன்று மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை ஆறு மாதம் வரை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும் இந்த குடல் புழு நீக்க மருந்து தனியார் மருந்து கடையிலேயும் இருக்குது கால்நடை துறையிலேயும் இருக்குது அதை வாங்கிட்டு வந்து காலை பொழுதுல அந்த குடல் புழு நீக்க மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் வந்து எந்த தீவன தீவனமும் கொடுக்காத நீங்கள் வந்து கால்நடைக்கு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இதாக இருக்கும் இதை விட வந்து அதுக்கடுத்து புற ஓற்றுணி மாடுகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா உனி அதிகமாக இருக்கும் இந்த டைமில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மேல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாட்டு ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக உனி அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு உனி ஆட்டு உனின்னு தனியாக இருக்குது அந்த உணிகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை குடித்து ரத்த சோகை நோய் பெபீசியா தைலீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய புரொட்டசவால் டிசீஸை வந்து உருவாக்கும் அதனால் வந்து கட்டாயமாக வந்து மேலே உனி இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு வந்து உனி குளியல் மருந்து இருக்குது சோப்பும் இருக்குது இன்ஜெக்ஷனுமே இருக்குது அதனால் அந்த சோப்பை வச்சு மேலே இருக்கக்கூடிய உனி கொட்டிடும் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்தில் வசம்பை நல்லா ஊற வச்சு வசம்பை அரைச்சி தேய்ச்சிங்கன்னாவே கொ அந்த உனி கொட்டிடும் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா மடிநோய் மடிநோய் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளை வந்து குறிப்பாக அந்த பால் கறக்கக்கூடிய கறவை மாட்டில் இந்த நோய் வந்துகிட்டு இருக்குது இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பு இரண்டு காம்பு மூன்று காம்பு நான்கு காம்பு எல்லா காம்புலேயும் பாதிக்கும் அந்த நோய் வந்த மாடு என்னாகுன்னா பால் வந்து திரிஞ்சு காணப்படும் மடி வந்து வீக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் மாடு வந்து தீவனம் உட்கொள்ளாது இது வந்து உடனடியாக விவசாயிகள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே கால்நடை மருத்துவர் அணிக்கு உடனடியாக சிகிச்சை செய்யணும் சப்போஸ் கால்நடை மருத்துவர் வர முடியல அப்படின்னா நீங்களே நாட்டு மருந்து மூலிமா அதை சரி பண்ணலாம் அதுக்கு தேவையானது வந்து சோற்றுக்கட்டா மஞ்சத்தூள் சுண்ணாம்பு தான் இந்த சோற்றுக்கட்டாலை மூணு மடல் மஞ்சத்தூள் வந்து ஐம்பது கிராம் சுண்ணாம்பு வந்து ஒரு புளிங்கொட்டை சைஸுக்கு புண்ணா சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் நல்லா அரை சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அது வந்து மடி மேலே தடவும் போது மடி மேலே தடவும் போது இந்த நோயிலேருந்து முழுசாக கட்டுப்படுத்தலாம் ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை தடவணும் ஒவ்வொரு முறை தடவும் போது மடியை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி விட்டு துணியை வச்சு தொடச்சி விட்டு இந்த மருந்து கலவையை வந்து தடவணும் அந்த மாதிரி தடவும் போது வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள்லேருந்து அஞ்சு நாட்களுக்குள்ளே வந்து மடிநோயிலருந்து கட்டுப்படுத்தலாம் உதா மடிநோய் வந்தால் ஒரு விவசாயிக்கு ஆகக்கூடிய செலவு ரெண்டாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் இந்த நாட்டு மரபுசார் மூலிகை மருத்துவத்து மூலிமா நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இரநூறுபா கூட ஆகாது இதை வந்து சரி பண்ணிடலாம் இந்த நோய் இதை பண்ணோம்னா கட்டுப்படுத்திடலாம் அப்புறம் வந்து நம்ம முன்னே சொன்ன கோமாரி நோயினா அந்த கோமாரி நோய் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து நாட்டு மருந்து என்னென்னா முளக்கொட்டை வெந்தயம் சீரகம் தேங்காய் துருவல் வெள்ளம் இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒரு நாளைக்கு வந்து மூன்று வேலை கொடுக்கணும் மூன்று வேலை கொடுக்கும்போது மூன்று நாள் கொடுக்கும்போது இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாம் எந்த கால்நடை நோய் வந்தாலும் கால்நடை முதல்ல பாதிக்கப்பட்ட கால்நடையை தனிப்படுத்திடுங்க மீதி இருக்கக்கூடிய கால்நடையை வந்து ஒட்டுக்காக வச்சுருங்க தனிப்படுத்தப்பட்ட கால்நடையில் உடனடியாக மரபுசார் மூலிகை மருத்துவம் இல்லைனா வந்து ஆங்கில மருத்துவத்தின் மூலிமா சிகிச்சை செஞ்சு காப்பாற்றணும் இது வந்து மரபுசார் மூலிகை மருத்துவம் எல்லா நோய்க்குமே இப்போ வந்து மூலிகை மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் விவசாயிகள் அருகில் ஒருக்களுடைய கேவிக்கு இல்லைன்னா கால்நடை ஆராய்ச்சி நிலையை தணுகி அவங்க வந்து அதுக்குரிய என்னென்ன பொருள் சேர்த்து அந்த நோயை கட்டுப்படுத்தலாம் அங்குடைய நாட்டு மருந்துகளுடைய குறிப்புகளை தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நல்லா பராமரிக்கலாம் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மடிநோயை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த நாட்டு மருந்து சொன்னேன் இந்த மடிநோய் வந்து பால் கறக்கிறதே மிக கவனமாக தான் இருக்கணும் கட்டை விரலை மடக்காத விவசாயிகள் கரணும் கட்டை விரலை மடக்கி கறந்திங்கன்னா காம்பு அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா பால் கறந்துகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா கண்ணு மயிராட்டம் வந்து பால் வந்து அந்த காம்பில் வர ஆரம்பிக்கும் அது வந்து அதுக்கு அடுத்து அதையும் கவனிக்காத விட்டிங்கன்னா முழுமையாக வந்து காம்பு அடைச்சிக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அறுவை சிகிச்சை மூலியமாக தான் அதை சரி பண்ணணும் அப்புறம் சரி பண்ணால் கூட அது வந்து மடிநோய் வர்றதுக்குரிய வாய்ப்பு அதிகம் அதனால் கட்டை விரலை மறக்காத பால்கரங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான தீவனம் ஒரு லிட்டர் பறக்கக்கூடிய மாலுக்கு நானூறு கிராம் தீவனம் வைங்க தினந்தோறும் வந்து பசந்திவனம் முப்பது கிலோ அடர் தீவனம் வந்து ரெண்டரை கிலோ உலர் தீவனம் வந்து ஆறு கிலோ கொடுக்கணும் இது வந்து இப்போ குளிர்காலம் மழை காலத்தில் வந்து வெறும் பசந்திவனமே வைக்கக்கூடாது கோடை காலத்தில் உலர் தீவனம் மட்டுமே வைக்கக்கூடாது இந்த மட்டுமே வச்சுங்கன்னா அதனுடைய உடலில் வந்து அந்த மாற்றம் ஏற்பட்டு தொடர்ச்சியான கழிச்சல் வரும் அதுக்கப்புறம் கோடை காலத்தில் பசு இல்லாத வள நெலுப்பிலேயே மட்டும் வைக்கும்போது என்னாகணும் உடம்புல சத்துக்கள் குறைபாடு ஏற்பட்டு மாடுகள் வந்து படுத்துக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக கால்நடை மருத்துவர் அணுகி அதுக்குரிய சிகிச்சை மேற்கொள்ளணும் நல்ல ஆரோக்கியமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய தீவனத்தை வந்து போட்டிங்கன்னா நல்ல கால்நடையை நல்லா வளர்க்கலாம் நிறைய அவங்களுக்கு வந்து பால் நல்லா கிடைக்கும் நல்ல நல்லவங்க நீங்கள் பொருளாதாரத்தை ஈற்றத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஐந்து இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்